விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானிப்பாறை பகுதியில் வசிக்கும் மலைவாழ் குடும்பத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மொபைல் இருந்தும் டவர் வசதி இல்லாததால் ஆன்லைன் வகுப்பில் கல்வி கற்க முடியாமல் தவித்து வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்டு பெறலாம். ஜெயலானி, மொபைல் இருந்தும் டவர் வசதி இல்லாததால் மாணவர்களால் ஆன்லைன் வகுப்பில் கல்வி கற்க முடியவில்லை என்ற ஒரு புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்து அங்குள்ள மாணவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்திருக்கிறார்களா? மாவட்டம் நிர்வாகம் சார்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? ஸ்ரீலேகா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான காணிப்பாறை, பட்டுப்பூச்சி, அத்திக்கோயில், நெடுங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் மலைக்குள் இருக்கும் மூலிகைகள், கிழங்கு வகைகள் உட்பட பல்வேறு பொருட்களை சேகரித்து விற்பனை செய்து வருவது இவர்களின் பிரதான தொழிலாக உள்ளது. இந்த பகுதி மலைவாழ் மக்களின் குழந்தைகள் ராம்கோ நிறுவனம் மூலம் ராஜபாளையத்தில் கட்டப்பட்டுள்ள மலைவாழ் பழங்குடியின விடுதியில் தங்கி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். மேலும் கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து வருகின்றனர். குறிப்பாக தானிப்பாறை ராம்கோ நகர் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் குழந்தைகள் 50க்கும் மேற்பட்டோர் மலைவாழ் பழங்குடியினர் விடுதியில் தங்கி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் மலைவாழ் மாணவர்கள் அவர்களின் பெற்றோர்களுடன் தற்போது வசித்து வருகின்றனர். தற்போது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தானிப்பாறை பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு ராம்கோ நிறுவனம் சார்பில் 9 மொபைல் போன்கள் மற்றும் 2 டிவிக்கள் வாங்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மொபைல் போன்கள் தங்கள் வசம் இருந்தும் டவர் வசதி இல்லாததால் ஆன்லைன் வகுப்பில் கல்வி கற்க முடியாமல் மலைவாழ் மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் மலைவாழ் மக்கள் குடும்பத்தைச் சேர்ந்த படிக்கும் மாணவர்கள் தற்போது விடுமுறையில் உள்ள நிலையில் ஆன்லைன் வகுப்பில் எடுக்கும் பாடங்களை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு டவர் கிடைக்கும் இடத்திற்கு சென்று அதை டவுன்லோட் செய்துவிட்டு பின்பு மலைவாழ் மாணவர்களுக்கு வகுப்பு வாரியாக நடத்தி வருகின்றனர். மொபைல் போன்கள் இருந்தும் டவர் வசதி இல்லாததால் தாங்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் டவர் வசதி ஏற்படுத்தி தர மாவட்ட நிர்வாகமும் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மலைவாழ் மாணவர்களும் பெற்றோர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலேகா.